அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. கோட்டாற்றங்கரை கோட்டை இப்போ பாண்டியர்கள் வசம் ஆயிடுச்சு. வீரபாண்டியன் சிங்கனனையும் ராமவர்மரையும் திருப்பி அனுப்பிடுறான். அடுத்து அவங்கள சேரனோட தலைநகர்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட முதல் பாகம் முடிவுக்கு வந்தது. இந்த ரெண்டாவது பாகம் தொடங்குற இடம் மேற்கு தொடர்ச்சி மலையோட சரிவில் இருந்த செல்வ செழிப்புக்கும் இயற்கை வளத்துக்கும் கொஞ்சமும் குறைவில்லாத வீரர்களோட தலைநகரான திருவாங்கூர். இவ்வளோ செழிப்பாக இருக்கிற நாட்டை கண்டிப்பாக வீர ரவி காவு கொடுக்க தான் போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஒத்தன் குதிரை மேலே அந்த மலை சரிவில் வந்துட்டு இருக்கான். வந்தவன் ஒரு குடிசையோட கதவை தட்டுறான். உள்ளேந்து ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கிறா. வா தம்பி, ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அரண்மனையில் ரொம்ப வேலையா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அண்ணி, என்னை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காவலன் வரலை, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு, அதனால அவனோட வேலையும் சேர்த்து பார்த்துட்டு வரேன், அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓ அப்படியாப்பா, ஆமாம் அண்ணா வந்துட்டாரா? இல்லையப்பா, உன் கூட தான் காலம்புற போனார், இன்னும் ஒரு வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த வேலையை விட்டொழிங்கன்னு சொன்னா கேட்டாதானே, நமக்கு இதெல்லாம் தேவையா? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க, இந்த அரண்மனையில வேலை கிடைக்கிறது அப்படின்றது என்ன சும்மா குறைச்சல் நினைச்சிங்களா? எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க அரண்மனையில வேலை கிடைக்கணும்னு, நீங்க என்னமோ போய் இந்த வேலையை இவ்வளோ இதா சொல்றீங்களே அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியா, அப்படின்னா யாராவது காத்துட்டு இருக்காங்கன்னா உங்க அண்ணனோட வேலையை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துரு. ஏன் நீ உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலையா? ஆமாம், அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்யறது தானே சரியா இருக்கும். அவரோட வேலைன்னு ஒன்று இருக்கா அண்ணி? ஆ இருக்கே, அவரை போல யாராவது கூத்தாட முடியுமா? இல்லை உன்ன மாதிரி தான் வேலெறிய யாராவது இங்கே இருக்காங்களா? என்ன சொல்றீங்க அண்ணி, உன் வேஷம்லாம் என்கிட்ட பலிக்காது தம்பி. என்ன வேஷம்? நீ இங்கே வந்த அண்ணிலேருந்தே நானும் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீ என்னமோ காட்டிலேயே வளர்ந்ததா சொல்கிற, ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. உன் நடையாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒரு 2-3 நாளில் ஒரு யானை மேலே வேல் எறிஞ்ச ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கேன் நீ. ஆ, அவ்வளோ குறிய துல்லியமாக வச்சு இது வரைக்கும் ஒருத்தன் வேல் எறிஞ்சதை இந்த சேர நாடே பார்த்துருக்காது. அதனால தான் சொல்கிற, நீ கண்டிப்பாக ஒரு வீரன், நீ போர்களெல்லாம் சந்திச்சிருக்கணும். ஆனால் உங்கள் அண்ணன் அப்படி இல்லை, அவர் ஒரு கூத்தாடி. ஒரு கூத்தாடி எப்படி அரண்மனையை காத்து நிற்க முடியும், அதுவும் அந்த சிறைக்கூடத்தில்? சிறைக்கூடமா, என்ன சொல்கிறீங்க அண்ணி? அவர் கடல் பக்கத்தில் இருக்கிற மாளிகையிலெல்லாம் வேலை பார்க்குறாரு. அது என்னமோ சரிதான், ஆனால் அங்கே 200 வீரர்கள் இருக்காங்க. ஒரு சின்ன மாளிகைக்கு 200 வீரர்கள் எதுக்கு, யோசிச்சுப்பாரு, மர்மமாக இருக்குல்ல? அதுவும் இல்லாமல் அந்த மாளிகைக்கு யார் காவலுக்கு போகணும் அப்படின்றத அரசர் தான் முடிவு பண்ணுறாரு. ஆமாம் அண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் அண்ணன் தான் சொன்னார். சரி, அந்த மாளிகையில் அப்படி என்ன மர்மம் இருக்குது? எல்லாம் வழக்கமான மர்மம்தான். வழக்கமான மர்மம்னா? ஆமாம் தம்பி, இந்த அரசன் யாரோ ஒரு பொண்ணை இங்கே கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கான். ஐயோயோ, பொண்ணை சிறை பண்ணி வச்சுருக்காங்களா? ஆமாம், அந்த பொண்ணு எப்படி இருப்பா அண்ணி? அவள் எப்படி இருந்தா நமக்கு என்ன, நீ வா முதல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்ச நேரத்தில் கத்தி குத்தோட அவளோட புருஷன் வீட்டு வாசலில் வந்து விழுந்து கிடக்கான். அதை பார்த்துட்டு அவள் அலறா. அவள் அலறலை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வராங்க. யாராவது 2 பேர் கை கொடுங்களேன், அண்ணனை தூக்கிட்டு உள்ளே போனோம், இவரோட குதிரையையும் காணோம், யாராவது கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அங்கே இருந்தவங்கெல்லாம் அதிர்ச்சியில் தான் இருந்தாங்க. ஏன் நான் சொல்கிறது யாருக்குமே காதில் விழலையா அப்படின்னு அவன் கத்துறான். காதிலெல்லாம் விழுது தம்பி, ஆனால் உன்னோட இந்த அதிகாரத்துக்கு என்ன இப்போ அவசியம் வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து கேட்குறாரு. ஆமாம் பெரியவரே, நீங்கள் சொல்கிறத சரிதான். நான் இங்கே வந்து முழுசாக 1 மாதம் கூட இன்னும் ஆகலை. இதில் உங்களுக்கெல்லாம் உத்தரவு போடவோ அதிகாரம் பண்ணவோ நான் யார், எனக்கு என்ன தகுதி இருக்குது? இங்கே இருக்கிற நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் என்னையும் மீறி இப்படி உத்தரவிடுற மாதிரி கத்திட்டேன். இருக்கலாம்ப்பா, ஆனால் உன்னோட உங்கள் அண்ணனை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருஷமாகவே தெரியும்.
அதனால தான் அக்கறையாக கேட்குறேன், என்ன பண்ண போகிற அவரை? இப்போதைக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்? காயத்தால் அவருக்கு இப்போ ஒன்றும் ஆபத்தில்லை. உனக்கு மருத்துவம் தெரியுமா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு. ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னவன் அந்த கூத்தனுக்கு ஒரு கட்டு போட்டு விடுறான். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்கவுங்க குடிசைக்கே போக சொல்லிட்டு, என்ன சத்தம் கேட்டாலும் யாரும் வெளியில் வராதிங்க, ஜாக்கிரதையாக உங்கள் குடிசையிலேயே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிடுறான். அந்த பெரியவர் மட்டும், கூத்தனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவனும் அவனோட அண்ணியும் அந்த குடிசைக்கு வராங்க. வந்து கதவை சாத்துறாங்க. அண்ணி, அந்த விளக்கு எடுத்து காயம்பட்ட இடத்துல வெளிச்சம் படுற மாதிரி பொடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஏதோ நாலு பச்சலையை கசக்கி அதை கட்டாக எடுத்து போட்டு விடுறான். அவருக்கு இனிமேல் ஆபத்து இல்லை, பொழைச்சிக்கிட்டாரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு, ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளில போகிறான். போனவன் அவங்க அண்ணனோட ரத்தம் எங்கெல்லாம் சிந்திருக்கோ அதன் தொடர்ந்து போயிட்டே இருக்கான். அந்த தடயத்தையும் அழிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வரான். வந்தவன் வீட்டில் கொஞ்சம் ஆட்டுப்பால் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருந்தால் அவர் வாயில் கொஞ்சம் விடுங்க, அவர் கொஞ்சம் குடிக்கட்டும், பேச முயற்சி பண்ணாரு அப்படின்னா பேச வேண்டான்னு அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த கூத்தன் கண் முழிக்கிறாரு. அவர்கிட்ட, நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தானது, அதனால் நீங்களும் அண்ணியும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். வீரர்கள் யாரும் இன்னும் உங்களை தேடி வரல, அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்றான். நாங்கள் எங்கப்பா போவோம் அப்படின்னு அவர் கேட்க, நான் சொல்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரையும் ஒரு குதிரையில் ஏற்றி விட்டுட்டு, அண்ணி நீங்கள் இந்த குதிரையோட கடிவாளத்தை மட்டும் பிடிச்சா போதும், அதுவே உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ கூட்டிகிட்டு போய் சேர்க்கும், நான் அதுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என்னது, குதிரைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? குதிரைக்கு எல்லாம் புரியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மனுஷங்களோட மிருகங்களுக்கு நிறைய புரியும், அதனால் அது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்கும். இப்போதைக்கு இங்கேருந்து வடக்கு திசையில் மட்டும் போங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் கையிலேருந்து ஒரு பொருளை எடுத்து அவங்க அண்ணி கையில் கொடுக்குறான். அது பாண்டிய நாட்டோட ராஜமுத்திரை. அதை பார்த்த உடனே அவங்க, தம்பி யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் வந்த அண்ணிலேருந்து உன் பேரை நான் கேட்கவே இல்லை, கேட்டால் தம்பின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்ட, இப்போ என்னடானா பாண்டிய நாட்டு முத்திரை பதிச்ச ஒரு மோதிரத்தை என் கையில் கொடுத்துருக்க, யார் தான் நீ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்கள் கேள்விக்கு இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் கணவரை தாக்குனது சேர வீரர்கள் தான், அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இவரும் சேரப்படையில் தானே இருக்காரு, எப்படி இவரை தாக்குவாங்க? அதெல்லாம் அவரே நீங்கள் போன உடனே சொல்லுவார். சரி, எங்களுக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்கு, உன் பேரையாவது சொல்ல, நீங்கள் போய் சேர்ற இடத்துல நான் யார் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும், அது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அது உங்களுக்கும் நல்லதில்லை. அவங்க அண்ணா நடுவில் பேச ஆரம்பிக்கிறாரு. இவ விட்டா கேள்வி நாள் பூரா கேட்டுட்ருப்பா, விடிஞ்சே போயிடும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அவங்க போன திசையே இவன் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் திருப்பி அந்த குடிசையில் வந்து படுத்து தூங்கிடுறான். ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு மட்டும் அவனுக்கு புரிஞ்சுது. தட்டினவங்க கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க. எங்கே அவன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. யாரை கேட்குறீங்க? இதோ இங்கே இருந்தானே அந்த கூத்தனை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சேர வீரர்கள் வந்து கேட்குறாங்க. அண்ணாவை காணும். என்னது, உங்கள் அண்ணனை காணுமா? ஆமாம், நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது வீட்டில் அண்ணாவும் இல்லை அண்ணியும் இல்லை. ஏன் இல்லை? தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரில. நீ தேடலையா அப்படின்னு அவங்க கேட்கவும், காலம்புற தேடிக்கலான்னு நான் விட்டுட்டேன், இங்கே தான் பக்கத்து குடிசையில் எதுலையாவது இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். என்ன விஷயம் சொல்லுங்கள், நீ இப்போ எங்களோட கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள மற்ற குடிசையில் இருக்கிறவங்களையும் எழுப்பி அந்த கூத்தனையும் அவனோட மனைவியும் தேடுறாங்க. யாருமே எதுவுமே சொல்லலை. இவனை திருப்பி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த காவலர்கள். உண்மையை சொல்லு, எங்கே தான் உங்கள் அண்ணன்? எங்கள் அண்ணன் இங்கே வரவே இல்லை, அதைத்தான் நான் சொன்னேனே அப்படின்றான் இவன். ஓ, நாங்கள் கத்தி வீசியும் அவன் இங்கே வரலன்னு நீ சொல்கிற. நீங்கள் கத்தி வீசினீங்க அப்படின்னா அது எங்கள் அண்ணனாக இருக்க முடியாது. கத்தி குத்தப்பட்டவன் வந்து அவன் மனைவியோடு எங்கேயாவது போக முடியுமா?
கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு இவன் கேட்டுட்ருக்கான். இந்த வீட்டில் எங்கேயாவது ரத்த காயம் இருக்கா, இல்லை இந்த வீட்டுக்கு வர வழியில் ஏதாவது ரத்த காயம் இருக்கா, எதுவுமே இல்லாதப்ப எதை வச்சு இங்கே தான் அவர் வந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நீ ரொம்ப வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த காவலன் திட்டுறான். அந்த கூட்டத்தோட பெரியவர் திருப்பி வராரு இவனை பார்க்க. வந்தவர்கிட்ட, இது எங்கள் அண்ணாவோட பொட்டி, இதை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவன் காவலர்களோட கிளம்பி போகிறான். அவனை கொண்டு போய் காவலர்கள் சிறையில் போட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவனை விசாரிக்கிறாங்க. அதுக்காக ஒருத்தர் முன்னாடி போய் இவனை நிறுத்துறாங்க. அங்கே இருந்தது சேர நாட்டோட மன்னனான வீரரவி. வீரரவி ஒரு சாதாரண காவல் வீரனை எதுக்கு விசாரிக்கணும்? அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல, நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம். வாங்க.